ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் டிஃபனுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் இது. பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் வந்து இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன், 1/4 கிளாஸ் வந்து பச்சை பருப்பு எடுத்துருக்காங்க. எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்து அதில் அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வந்து கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. கடைங்கள்லாம் இப்படி தான் சேர்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு 2.5 கப்பு நான் வந்து அரிசி பருப்பு ரெண்டு சேர்த்து எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு இங்கே நான் வந்து மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க சின்னதாக. அதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. முந்திரி பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும் மிளகு. ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து பொரியணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பச்சை வச்சுக்க இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து நெய்யில் நல்லா வறுபடட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் முந்திரி பருப்பு எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கல் விசில் வரட்டும். அதை நம்ம ரெடி பண்ணலாம். பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 தேங்காய் தெரிவிக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கல்ல வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து கட்டியாக வந்து சட்னி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா திக்காக. பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் சூப்பராக திக்காக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை தாளிக்கெல்லாம் தேவையில்ல. சூப்பரான தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. விசிலை நம்ம எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பொங்கல் வந்து சூப்பர் ரெடி ஆச்சு. இப்போ இதை வந்து நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்ச முந்திரி, மிளகு, ஜீரகம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார். இது எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் அதை பார்த்துக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.